இப்போ பீட்ரூட் சப்பாத்தி பண்ண போகிறோம். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த பீட்ரூட்டோட ஜூஸை வந்து நம்ம எடுத்து நம்ம எப்பயும் பிணையிற கோதுமை மாவில் போட்டு நம்ம பிணைய போகிறோம். அது எப்படின்னா, இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, சின்னதாக சும்மா ரஃப்பாக நறுக்காமல் நல்லா நறுக்கிக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி எடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி எவ்வளோ அந்த மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜலடையில் ஜூஸ் வடிகட்டுற ஜலடை இருக்குது, இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்து அதை நம்ம அந்த ஜூஸை புழிஞ்சு தண்ணிக்கு பதிலாக அந்த ஜூஸை நம்ம போட்டு நம்ம கலக்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரே இதாக தராமல் வெரைட்டியாக தந்தால், கலராக தந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஜூஸர் ஒன்று தேவை. அப்புறம் வந்து இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ இது வந்து அரை கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கு. அரை கிலோ பீட்ரூட்க்கு வந்து அரைப்படி மாவு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஜூஸை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு தடவை தான் புழிஞ்சிருப்போம், அதே மாதிரி இன்னொரு தடவை போட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஜூஸ் எடுத்ததை வந்து இந்த மாதிரி தண்ணிக்கு பதிலாக எப்பயும் போல் நார்மலாக சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ வந்து இதை நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி போட போகிறோம். இது வந்து நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி பிணையிறதை விட எந்த ஒரு வெஜிடேபிள்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ஊற வைக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. பாருங்க, பிணைஞ்சோடனே உங்களுக்கு ஆட்டுறோம், ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி போடுறதே நல்லா தேய்ச்சிக்கிறோம். இது நார்மலாக வந்து தின்னாக தேய்க்காமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்டி காஞ்சிடுச்சு, நம்ம சப்பாத்தி போட போகிறோம். இது சப்பாத்தியாக போடலாம், எதே இது மைதா மாவில் கலந்திங்கன்னா பூரி மாதிரி சுடலாம். பீட்ரூட் பூரி பூரியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நம்ம எடுக்கிறோம். ரெண்டு பக்கமும் லைட்டாக சுட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் அப்ளை பண்ணி எடுக்கிறோம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம சப்பாத்தி வந்து அந்த கல்லில் வந்து போட்டே வைக்கக்கூடாது, திருப்பிக்கிட்டே இருக்கணும். போட போட வந்து சப்பாத்தி இருக்கும். இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி போட்டு தண்ணியை எண்ணெயை ஊற்றிக்கி ஃபுல்லாக சுற்றி ஊற்றினாலும் அது சுற்றி மொறு மொறுன்னு வந்து தோசை மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கணும். நான் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த இதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நம்ம பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. மோஸ்ட்லி எந்த குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியில் கலந்து கொடுத்து சப்பாத்தி இல்லைன்னா பூரி நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக இதை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா, நல்லா ரெட் கலரில் வந்துருக்குது. இந்த இதில் கண்டிப்பாக யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இதில் இதே மெத்தடில் வந்து கேரட் போட்டு பண்ணலாம், முள்ளங்கி போட்டு பண்ணலாம். இதெல்லாம் வந்து தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஹெல்த்தியானதை நம்ம தருவோம். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.